வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபார்முலா மில்க் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ரீசனே இல்லாம ஃபார்முலா மில்க் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது எனக்கு டைம் இல்ல, அதாவது எனக்கு வந்து கன்வீனியன்ட்டா இல்ல பால் குடுக்கறது, என்னால வந்து நைட் எல்லாம் முழிக்க முடியாது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நான் வந்து ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ஃபார்முலா மில்க் குடுக்கற பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இல்ல தாய்ப்பால் குடுக்கறீங்க அப்படின்னாலுமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட பேடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க வந்து அந்த பக்கம் போகவே மாட்டீங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, தாய்ப்பால்ல வந்து எல்லா சத்துக்களுமே இருக்கு. நம்ம ஃபார்முலா மில்க்ல நீங்க எந்த பிராண்ட் கொடுத்தாலுமே அதுல சத்துக்கள் மிக மிக குறைவு. தாய்ப்பாலுக்கு இனியா இது கண்டிப்பா சத்துக்களே இல்லைன்னு தான் சொல்லணும். இல்ல உங்க டாக்டர் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாலுமே இந்த தாய்ப்பாலை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபார்முலா மில்கை மிக்ஸ் பண்ணி இவ்வளோ டைம் தான் வந்து அதை வச்சிருக்கணும் அப்படின்லாம் இருக்கு. அதாவது இப்ப நீங்க வந்து மிக்ஸ் பண்றீங்க, உங்க குழந்தை வந்து நீங்க வாயில வைக்கிறீங்க, ஒரு ரெண்டு மூணு ஸ்டிப் தான் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் வந்து அது எடுக்கவே இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதை அப்படியே வச்சிருவீங்க. அப்புறம் ஒரு குழந்தை ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி முழிக்குது அப்படின்னா நீங்க அதை கொடுக்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சில டைம் வந்து நம்மளையும் அறியாம வந்து பாட்டில்ல பால் இருக்கும், நம்ம தெரியாம எடுத்து வாயில வச்சிருவோம், அதனால குழந்தைக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகி குழந்தை வந்து லூஸ் மோஷன் அப்புறம் வந்து வாமிட் இந்த மாதிரி விஷயத்தினால ரொம்ப அவதிப்படுறதை நீங்க வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பாட்டில் மில்க்ல ரொம்ப ரொம்ப காமன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாட்டில் மில்க்ல வந்து பாட்டில் வந்து கரெக்டா கிளீன் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டட் பாட்டிலா வாங்கணும், அதை வந்து சுடுதண்ணில போட்டு கழுவி எடுத்து வைக்கணும். சில டைம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கழுவுற ப்ராசஸ்ல ஏதாவது ராங் ஆச்சு அப்படின்னா கூட வந்து பாட்டில்ல அழுக்குனால வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி குழந்தைக்கு வந்து இன்டெஸ்டைன்ல ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது ஃபார்முலா மில்க் பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 200 ml இல்லை வந்து ஒரு 300 ml இவ்வளவுதான் நீ கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து குழந்தையோட வயசுக்கு தகுந்த மாதிரி பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அப்ப வந்து நீங்க மீதி நேரத்துல குழந்தைக்கு என்ன கொடுப்பீங்க? ஸோ அது குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் டைம் வந்து பசியோட இருக்கிற மாதிரி இருக்கும். அது சின்ன குழந்தைங்கலாம் பாத்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலா மில்க் எல்லாம் கொடுக்கவே கூடாது. அடுத்தது ஃபார்முலா மில்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கலந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு விதமான வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். அதாவது ரொம்ப குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். ஸோ அந்த அதை வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் குழந்தைக்கு வந்து லிக்விட் சாலிட்லாம் நீங்க வந்து மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் டேஸ்ட்டு. அப்போ வந்து உங்களால் ஈடுகட்டவே முடியாது. ஏன்னா வந்து நேச்சுரல் டேஸ்ட்லாம் வந்து குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறு சுவையில் வந்து இனிப்பு சுவை மட்டும்தான் இருக்கும் அந்த ஃபார்முலா மில்க்கில். மீதி எதுவுமே அதில் இருக்காதனால குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனிப்புக்கே பழகி போயிடும். அது எப்படி வந்து மித்த ஃபுட்டெல்லாம் வந்து பழகிறதுக்கு ரொம்ப சிரமப்படும், அதே மாதிரி வந்து குழந்தை வந்து அதை ரொம்ப ரொம்ப எதிர்க்கும். எனக்கு வேண்டாம், ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது வந்து கஷ்டப்பட்டு வந்து சாப்பிட்டு அதை முழுங்கி அதெல்லாம் வந்து பண்ணணும். பாலுனா வாயில வச்சு செப்பி எடுத்தா அது பாட்டில் வயிறு ஃபுல்லாயிரும் அப்படிங்கிறது குழந்தை நல்லா வந்து பழகி இருக்கும் அதுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அதாவது ஒரு சில வேலைகள் வந்து தாய்ப்பால் கொடுப்பேன், ஒரு சில வேலைகள் மட்டும்தான் ஃபார்முலா மில்க் கொடுப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு வந்து ஃபைனலாக வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். என்ன அப்படின்னா உங்ககிட்ட குடிக்கிறதுக்கும் அதாவது ரப்பரில் குடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிப்பிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ வந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும். எய்தர் ஒன்று சில குழந்தைங்க தாய்ப்பால் மட்டும் வேணும் அப்படின்னு மாறிடும், அது ரொம்ப கம்மி ரேஷியோ. எய்தர் வந்து ஃபார்முலா மட்டும் வேணும் அப்படின்னு மாறுற குழந்தைங்க தான் அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாலை விடவே நல்லா இருக்கிற மாதிரி அதுக்கு பிடிச்ச மாதிரியான டேஸ்ட்டில் தான் அது இருக்கும். சர்க்கரையெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் குழந்தைகள் விரும்புகிற மாதிரி தான் கண்டிப்பாக அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ குழந்தைய வந்து ஃபுல் டைம் வந்து நீங்கள் அதுக்கே மாற்றுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான தப்புக்கள்லாம் பண்ணவே கூடாது. அடுத்தது வந்து வந்து ஃபார்முலா மில்க் குடிக்கிற குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவாக வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு குழந்தை வந்து வெயிட் அதிகமாகிடும், ஓவர் வெயிட்டும் போக வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து பாட்டில் பாலோட டிஸ்அட்வான்டேஜ். எல்லாமே தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டிசைட் பண்ணுங்க. சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான காரணத்துக்காக எல்லாம் ஃபார்முலா மில்க் கொடுக்கறதெல்லாம் நான் பாத்திருக்கேன். சோ அந்த மாதிரி யாராவது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ பாத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்முலா மில்க் எந்த விதத்திலயுமே உங்க குழந்தைக்கு வந்து பயன்படாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் செய்யும், உங்க குழந்தைய பசி அடக்கும், அவ்வளவுதான். சோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபார்முலா மில்க தவறுங்க. நம்ம அதாவது இங்கே யூஏஇலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபார்முலா மில்க்லாம் வந்து ரொம்ப கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுப்பால் தான், அப்படியே நேராக மாட்டுப்பால் வாங்கி தண்ணி ஊற்றி காய்ச்சி கொடுத்துருவாங்க. அவங்களுக்குலாம் ஃபார்முலானா என்னன்னே தெரியாது, நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதாவது தாய்ப்பால் இல்லாமல் பால் ரூபத்தில் நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி, பவுடர் பாலை கலந்தாலும் சரி, இல்லை வந்து மாட்டுப்பால் கொடுத்தாலும் சரி, இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிக்கோங்க எது வந்து நல்லது நம்ம குழந்தைக்கு அப்படின்னு.